கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நாளிலும் அருமையான ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 41வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று இயேசு கேட்கிற ஒரு கேள்வியை நாம் இந்த பார்க்கிறோம். இந்த காட்சி எல்லாருக்கும் தெரியும். கண் தெரியாத பிறவியிலே குருடனான பர்த்திமேயு என்கிற அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார் என்று அவனுக்கு அறிவித்த போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிடுகிறான். கூட இருக்கிறவர்கள் அவன் சத்தத்தை அடக்குகிறார்கள். ஆனாலும் அவன் மிகவும் அதிகமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கேட்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய கூப்பிடுதல், அவனுடைய சத்தம் கர்த்தருடைய செவியில் ஏறிட்டு அவர் உடனே நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி அவனை சொல்கிறார். அவனை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அப்படி கிட்ட வந்தபோது தான் இந்த கேள்வி அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர். அவன் ஏன் கூப்பிடுகிறான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவனுடைய உள்ளத்தின் எண்ணங்கள் அவருக்கு தெரியும். யோவான் 2:51 பார்ப்பது போல உள்ளங்களை எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் எல்லா உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர். ஆகவே அவன் கூப்பிடும் போதே அவருக்கு தெரியும், அவன் எதற்காக கூப்பிடுகிறான் என்று தெரியும். ஆனாலும் அவனுடைய வாயிலிருந்து அவனுடைய விருப்பம் என்ன என்பதை அவன் தெரிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான இந்த ரகசியம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் அநேகர், நாம் ஜெபிக்கிறோம், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே நாம் கேட்கிற அந்த காரியம் என்ன என்பது நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் அது. ஏனென்றால் இவன் என்னை விசுவாசிக்கிறானா என்பதை அதன் மூலமாக அவர் சோதிக்கிறார். அவனுடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கிறதுன்னு சொல்லி அவனுக்கு தெரிய வேண்டும். அவருக்கு தெரியும், ஆனால் கூப்பிடுகிறவனுக்கு அவன் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறான். ஒருவேளை அவன் கூப்பிட்டு எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். அப்படி பல காரியங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம். ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் அவனுடைய எண்ணம் அவன் பார்வையடைய வேண்டும் என்பது தான். ஆனால் அவன் என்ன கேட்கிறான், வாயில் என்ன வார்த்தை வருகிறது என்பதை அந்த விசுவாச வார்த்தைக்காக அவருடைய எதிர்நோக்கி கேட்டு தான் இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். அவன் உனக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். எனக்கு கனிமையானவர்கள், இந்த நாட்களில் நம்ம அநேகர் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் பெரிய லிஸ்ட்டே போட்டு ஆண்டவரத்தில் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் என்று நிறைய கேட்கிறோம். ஆனால் நம் ஜெபத்திலே அவர் எதிர்பார்ப்பது உங்களுடைய லிஸ்டெல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே பிதாவானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அவை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் என்ன அவர் எதிர்பார்க்கிறார், இதையெல்லாம் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? இதுதான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். இது செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்பது தான் ஆண்டவருடைய முக்கியமான கேள்வி. அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு கேட்கும்போது தான் நான் கேட்பதே என் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். நான் கேட்பதை நான் பெற்றுக்கொள்வேன். நான் கேட்பது நிச்சயமாக எனக்கு வந்து கிடைக்கும் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் எவைகளெல்லாம் வேண்டிக் கொள்கிறீர்களோ அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று மார்க் 11:24 நாம் வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் அவருடைய ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போதே அதை பெற்றுக்கொண்டோம். ஏனென்றால் நாம் கேட்கும் போதே அவர் பதிலளிக்கிற ஆண்டவர். தானியல் ஜெபித்த போது தானியல் இடத்துல வந்து அங்கே காபிரியல் தூதன் சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆகவே அந்த விசுவாச ஜெபம் உடனடியாக கேட்கப்படும். கிடைக்குமோ கிடைக்காதோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, ஏதோ கேட்டு பார்ப்போம், ஏதோ ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள் ஜெபிப்போம் என்று அப்படி அல்ல. அவர் மேல் என்ன விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமான காரியம். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்று இதில் கேட்காமலேயே சிலருக்கு குணமடைத்ததை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலன்னா மற்ற 8வது அதிகாரத்தில் அந்த குஷ்டரோகி வருகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால கூடும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்டது. ஏனென்றால் அவன் விசுவாசிக்கிறான். உமக்கு சித்தம் இருந்தால் நிச்சயமாக உமால் சுத்தமாக்க முடியும் என்பதை அவன் விசுவாசித்தான். உடனடியாக அவர் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சுத்தமாக்கினார். அதுதான் அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவர். இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணும்போது
நான் ஜெபித்தேன், நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு தந்து விட்டார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு நான் எத்தனை வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நாட்கள் டிலே ஆகலாம், ஆனால் நான் கேட்டுவிட்டேன், அங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய என்னுடைய ப்ரேயர் அங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆகவே என்னுடைய கண்ணீரை அவர் துருச்சியில் வைத்து விட்டார். இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன். அன்னால் ஜெபித்ததை போல தான், அன்னாளுடைய பயங்கரமான சூழ்நிலையில் அவள் இருதயத்தெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் ஊற்றினாள். ஆனால் அப்புறம் அவர் துக்கமுகமாக இருக்கவில்லை. காரணம் என்ன? நான் சொல்லிவிட்டேன், அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எத்தனையோ வருஷம் நடக்காத காரியம்தான், எத்தனையோ வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை தான், ஆனால் அவள் அந்த அவிசுவாசத்துக்குள் வரவில்லை. என்னை ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஊற்றிவிட்டேன், நிச்சயமாய் எனக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியம் தருவார். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டாயே அது போதும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆண்டவருக்கு உண்டு. அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் விசுவாசம் இல்லாமல், தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எப்படி இருப்பேன் ஒன்று ஆறு அதை சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரே எனக்கு செய்ய வல்லவர், நான் எதை கேட்டாலும் அவர் தர வல்லவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் யோவான் 15:7, என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நினைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார். அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் 14:14 சொல்கிறார், என் நாமத்தில் நீ எதை கேட்டால் நான் தருவேன் என்று சொல்கிறார். ஆகவே அவர் தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கொடுப்பாரா என்கிற அவிசுவாசம் தான் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. நாம் கேட்கும்போதே இதை நான் கேட்பது சரியா தவறா, இப்படி கேட்கலாமா என்று பல கேள்விகளோடு கேட்கிற அந்த காரியம்தான் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதை கேட்டாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் செய்வார். அவர் சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய அவரே இயேசுவால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசத்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதே மத்திய 8 நாம் பார்க்கிறோம், 100 வருகிறான். அவன் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் வேண்டிக் கொள்ளும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்டது. நீர் என் வீட்டிற்கு வர நான் பார்த்துறேன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அவன் அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறான், என் கீழே அநேகர் வேலை பார்க்கிறார்கள், அல்ல போவென்றால் போவார்கள், வா என்றால் அவர்கள் வார்கள், இதை செய் என்றால் செய்வார்கள். ஏனென்றால் நாவின் அதிகாரம் நான் சொல்லுவதற்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார். அதே போல் உமக்கு அதிகாரம் இருக்கிறது, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆகவே அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் அவன் வேலைக்காரன் அன்றைக்கு பிழைத்தான். ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளே காணவில்லை. அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறான். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசு ஒரு காரியத்தை சொன்னால் போதும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை, அவர் வாக்கு பண்ணினது மாறாதவர் என்று சொல்லி விசுவாசித்து நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் நாம் பலனை பெற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக பேருடைய தோல்விக்கு காரணம் அவிசுவாசம். கேட்கும்போதே கிடைக்குமா என்று நினைக்கிறேன். நீங்கள் எதை கேட்டாலும் சரிதான், ஆண்டவருக்கு உங்களுக்கு உங்களுடைய காரியத்திலே அவர் எதை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலே அங்கிச்சோ என்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர் தென்கொரியாவிலே அடிக்கடி அவருடைய புஸ்தகங்களை பற்றி சொல்லலாம். அவர் அநேக காரியங்களே, அவர் சபையை ஆரம்பிக்கிற காலத்தில் அவருக்கு ஒரு மேஜை வேணும், ஒரு நாற்காலி வேண்டும், அவருக்கு அந்த ஆராதனை நடத்தக்கூடிய சில பொருட்கள் வேண்டும் என்று சொல்லி இதற்காக அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர் மனைவியும் கூட சேர்ந்து ஜெபிப்பார்கள். அடுத்த நாள் போய் அவர் அந்த கூடாரத்தில் ஒரு ஸ்டெண்டு தான் போட்டிருந்தார், அந்த கூடாரத்தில் போய் பார்த்து விட்டு வந்து தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னார், இதை பார் எல்லாம் கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று சொன்னார். அந்தம்மா ஓடி வந்து எட்டி பார்த்தார்கள், அங்கே ஒன்றுமே இல்லை. உனக்கு என்ன பைத்தியம் படுத்தி விட்டதா என்று சொல்லி அந்த அம்மா திட்டினார்கள். அவர் சொன்னார், இல்லை, ஆண்டவர் எனக்கு சாங்ஷன் பண்ணிவிட்டார், கொடுத்து விட்டார், அதெல்லாம் இங்கே வந்துவிடும் என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே சில நாட்களுக்குள்ளாக அவர் விரும்பினதுக்கு மேலாக பெரிய சபையே ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, விசுவாசத்தோடு கேட்கிற கேள்வி ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரியாமல் இருக்கலாம், நம்ம கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நிச்சயமாய் செய்வார் என்ற அந்த விசுவாசம் வரும் என்று சொன்னார், நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் பார்க்கிறோம் 2 புஸ்தகத்தில் 3 அங்கே 3 யுத்தத்துக்கு போகும்போது தண்ணீர் இல்லாமல் போய்விட்டார். இப்பொழுது அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை.
ஆகவே அங்குள்ள தீர்க்கதரிசி ஒருவர் கூப்பிடுங்கள், நமக்கு என்ன நடக்கும் என்று கேட்கலாம் என்று சொன்னபோது அநேக பாகால் தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆனால் அவன் யோசனை பார்த்து சொல்லும்போது தான் அவன் சொல்கிறான், எனக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி கூப்பிடு என்று சொல்லும்போது எலிசாவை கொண்டு வந்தார்கள். எலிசா வந்தபோது அவன் பரிசுத்தாவில் நிறைந்து அவன் சொல்கிற வார்த்தை, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு நிரங்கும், இந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் எல்லாம் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி அவன் உத்தரவு போடுகிறான், நீங்கள் யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள் என்று சொல்கிறான். அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் மழையும் இல்லை தண்ணியும் இல்லை, ஆனால் அவன் சொன்னபடியே வாய்க்கால்களை வெட்டினார்கள். அதுதான் விசுவாசம், ஒன்றுமே பார்க்கவில்லை ஆனால் அவர்களுடைய விசுவாசம் நிச்சயமாக தீர்க்கதரிசி சொல்லிவிட்டான் கண்டிப்பாக வர, அங்கே காற்றும் மழையும் ஒன்றும் வரவில்லை, ஆனால் வேறொரு தேசத்திலிருந்து தண்ணீர் நிரம்பி இந்த பள்ளத்தாக்கம் முழுவதும் நிரப்பிட்டு அது நிமித்தமாக அவர்கள் பெரிய வெற்றியும் அடைந்தார்கள். என கருமையான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய செயல்பாடுகள் உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் சின்ன சின்ன காரியங்களை கேட்கிறோம், நம்ம மனசுக்கு எதிர்த்ததை நாம் கேட்கிறோம், ஆனால் அவர் பெரிய காரியங்களை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான், எல்லாவற்றையும் செய்ய என் இயேசுக்கு வல்லமை உண்டு, அவரால் செய்ய முடியும், அந்த ஒரு விசுவாசம் தான் நமக்கு வேண்டும். நம்முடைய கேள்விகள் எப்பொழுதுமே கொஞ்சம் நம்முடைய சின்ன சின்ன ஆசைகளை விட்டுவிட்டு ஆண்டவர்கிட்ட விருப்பத்துக்கு எதாக நமக்கு என்ன நியாயமாக வேண்டுமோ அதை கேட்கும்போது உடனடியாக ஆண்டவர் தருவார், கேட்பதற்கு மேலாகவும் தருவார். நீங்கள் சாலமோனுடைய காரியத்தை உங்களுக்கு தெரியும், 2-4 புஸ்தகம் 1-7 1 கருமையான வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் கேட்கறது ஒரு சின்ன காரியம் தான், அவன் என்ன காரியம் கேட்கறது, எனக்கு ஞானம் வேண்டும், இந்த தேசத்தை ஆளுவதற்கு நான் ஞானம் பத்தாது, நான் சிறு வயதுக்காரன் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவருக்கு இந்த ஜெபம் பிரியமாக இருந்தது, ஆகவே அவன் கேட்காத செல்வத்தையும் ஞானத்தையும் அறிவையும் அவனுக்கு கொடுத்து அவனை கனத்தையும் கொடுத்து அவனை மேன்மைப்படுத்துகிறது பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அது பிரியமாக இருந்தது, ஏனென்றால் அவனுடைய விருப்பத்தை நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு அவன் கேட்கிறான். அவன் கேட்பது நியாயமான கேள்வியாக இருந்தது, அவனை ஞானத்தை தான் அவன் கேட்டான், ஆனால் அவசியமாக இதை கேட்கவில்லை. அதற்கு மேலாக ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வதிக்கிறே பார்க்கலாம். எப்பொழுதும் மேலானவர்களை நாடவும், நாம் எப்பொழுதும் சின்ன சின்ன காரியங்களை, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலக காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவைகளெல்லாம் அப்பாவுக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும், அவர்கள் எல்லாம் தருவார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், ரட்சிக்கப்பட வேண்டும் மக்கள், இந்திய தேசம் சந்திக்கப்பட வேண்டும், மிஷினரி ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இன்றைக்கு ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எத்தனை கஷ்டப்படுகிற பிள்ளைகள், கஷ்டத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், இவைகள் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த கதை, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், என் பிள்ளைக்கு வேண்டும் என்று கேட்கிற அந்த சின்ன சின்ன காரியங்களை தூர போட்டு விட்டு, அதுவும் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் கட்சிமே கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய மேலான கேள்விகள், நாம் எல்லாவற்றையும் உயர்ந்த எண்ணத்தோடு ஆண்டவரத்தில் நாம் கேட்க வேண்டும். எலிசா அவன் கேட்டான், எலிசாவிடத்தில் அவன் எலியா கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும், நான் போக போகிறேன், உனக்கு என்ன வேண்டும். அவன் எலிசா கேட்டது, உம்முடைய வரங்கள் எனக்கு இரட்டத்தினே வேண்டும். அவன் பெரிய செல்வந்தனாக வேண்டும் அவன் விரும்பவில்லை, உமக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு 2 மடங்காக வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்டதே அவன் பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மேலான காரியம் அவனுக்கு கிடைக்கும் என்கிற நிச்சயமும் உண்டு. அதே நேரத்தில் இரட்டத்தினையாகவும் அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடிந்தது, உடனடியாக அவன் விசுவாசிக்கிறான். அவனுக்கு பெற்றுக்கொண்டான் என்பதற்கு நீ பெற்றுக்கொண்டாய் என்று எலியா சொல்லவில்லை, அவனுக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அவனுடைய விசுவாசம் அந்த எலியாவின் சால்வை எடுத்து அவன் செய்தது போலவே அந்த யோர்தானை அடிக்கிறான், யோர்தான் விளக்கிறது. அவனுக்கு வரம் கிடைத்து விட்டது என்பதை எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும், அதை பிரயோஜனப்படுத்தும் போது தான் அறிந்து முடியும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கும் அநேக இளம் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வந்த பிள்ளைகளுக்கும் நிறைய அற்புதம் நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். நான் ஜெபித்தால் சுகம் கிடைக்க வேண்டும், நான் தொட்டால் சுகம் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஆசைகள் இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறது, இளம் ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை வந்து செயல்படுத்துவதில்லை, அதற்கு விசுவாசம் அவர்களுக்குள்ளே வருவதில்லை. ஆனால் எலிசாக உடனடியாக, அவனுக்கு வேறு ஒன்றுமே பதில் தெரியாது, சால்வை மட்டும் விழுந்தது. ஆனால் அவன் கேட்ட கேள்வி, அவன் எலிசா என்ன செய்தானோ அதையே செய்தான். ஆகவே அவன் அந்த தண்ணீரை அடித்த போது எப்படி எலியாவுக்கு யோர்தான் கீழ்ப்படிந்ததோ எலிசாவுக்கு கீழ்ப்படுகிறது, அதுதான் விசுவாச செயல்பாடு. அவனுக்கு எந்த அடையாளமும் கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு வரம் வந்துவிட்டது என்பதை அவன் விசுவாசித்தான். இன்றைக்கும் ஊழியக்காரர்களாக நீங்கள் இளம் விசுவாசிகள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எனக்குள் கர்த்தர்
ஆவியானவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் வரங்களும் சேர்ந்து தான் வரும், அவர் கொடுக்குற வல்லமைகளும் சேர்ந்து தான் வரும். அதை நான் செயல்படுத்தும் போது செயல்படும் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். செயல்படுத்த இயேசு வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இயேசுவின் வாக்கு தத்துவம் அங்கே இருக்கிறது. ஆகவே என்னை கொண்டு அவர் நீ என்னை எதை செய்தாலும் ஆண்டவர் அதை பின்னிருந்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர்கள் போய் பிரசங்கம் செய்தார்கள், கர்த்தர் அடையாள அற்புதங்களினால் அதை அங்கே அவர்கள் அவளுக்கு முன்பாக அவளை கனப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு கடுமையான வழி அதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. நீ தைரியமாக செயல்படு, நீ தைரியமாக செய், நீ தைரியமாக கேளு. எல்லாவற்றுக்கும் அடிப்படை இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவது செய்து முடிப்பார், அவர் எனக்காக செய்வார், நான் செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் அதில் வளர வேண்டும். அதுதான் நம்முடைய எழுப்புதலுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் ஆண்டவர் செயல்பட ஆரம்பித்தால் அதுதான் இந்தியா சந்திக்கப்படுகிற நாளாக இருக்கும். ஆகவே இதற்கு நாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். எப்படி ஒரு டாக்டர் டாக்டருக்கு படித்து முடித்து விட்டால், அவர் டாக்டருக்கு படித்து முடித்து விட்டேன் என்று சும்மா இருந்தால் பத்தாது. அவர் அதற்காக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்காக ஹவுஸ் சர்ஜனை போடுகிறார்கள். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இளம் டாக்டர்களை போட்டு அவர்களை கொண்டு செயல்படுத்த வைக்கிறார்கள். அவர்களுக்கு நடுக்கங்கள் வரக்கூடாது, பயங்கள் வரக்கூடாது. அவர்களுக்கு படித்த படிப்பு, அவர்கள் படித்த அந்த மெடிசனுடைய அந்த எல்லாம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் பழக 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 தான் டாக்டர் வேலை படிக்க முடியும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே போல் தான் தேவனுடைய வரங்கள் செயல்படுவதும், நீங்கள் பழக பழக செயல்பட செயல்பட உங்களுடைய ரெண்டு வரம் ஐந்து வரமாக மாறும், ஐந்து பத்தாக மாறும். ஆண்டவர் கூட இருந்து செயல்படுத்துவார். எனக்கு கடுமையான தெய்வ பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ரெண்டு நாளிலே அவன் ஒரு சிறு ஜெபந்தான். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிவிட்டு நான் ராஜாவிடத்தில் கேட்பேன் என்று கேட்கிறான். அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுக்கறதை பார்க்கிறான். ஒரு சின்ன ஜெபம், என்ன ஜெபம் அது வெளியே சொல்லப்படவில்லை. அவன் ஜெபித்து விட்டு கேட்டான், அவ்வளோதான். நான் ஜெபித்து விட்டு கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் என்கிற விசுவாசம், ஆண்டவரத்தில் சொல்லிவிட்டால் எனக்கு கிடைக்கும் என்கிற விசுவாசம் மட்டும் வந்து விட்டால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். எனக்கு கடுமையான தேவ பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்வோம். எந்த ஒரு காரியத்தில் நாம் அவிசுவாசப்படவே கூடாது. எந்த ஒரு காரியத்திலும் நாம் எந்த காரியத்திலும் அவிசுவாசப்படாமல் என் தேவனால் கூடும், என் இயேசுவால் கூடும் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு செய்வார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்ட ஆண்டவர் அப்படியே அவர்களுக்கு உங்களுக்கு செய்து ஆசீர்வதி. இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம், பலவிதமான கவலை கண்ணீரோடு இருக்கலாம். உங்கள் பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதம் 55:22 சொன்னது போல் நீங்கள் பாரங்களை கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று பேதுரு 1:5 சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆகவே அந்த நிலைமை வர வேண்டும். பிலிப்பியர் 4:6 சொன்னது போல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அதோடு முடித்து விடுங்கள். அதனாலே போல் மன சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போங்கள். உங்களுக்கு இறுதி சமாதானத்தால் நிரப்பப்படும். ஏனென்றால் நீங்கள் கேட்டதே கர்த்தர் கொடுத்து விட்டார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விசுவாச ஜெபம், என் இயேசுவால் எல்லாம் கூடும் என்கிற ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனடியாக கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஒரு அருமையான ஊழியக்காரர், இளம் ஊழியக்காரர், அவர் ஆண்டவர்களே வந்தபோது அவருக்கு அவரும் பல நாட்களாக தன்னோடு வந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் நிரம்பி அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கிறார்கள், அந்நிய பாஷையிலே பாட்டெல்லாம் பாடுகிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இவருக்கு எந்த அசைவும் வரவில்லை. இவர் நல்லாக ஜெபிப்பார், நல்லாக ஜெபிப்பார், வேதம் வாசிப்பார், பல மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிப்பார். அப்படி ஜெபித்தாலும் கூட அவருக்குள்ளே எந்த உணர்வும், அவருக்குள்ளாக பரிசுத்தாவியன் வந்ததுக்குள்ள அடையாளமோ ஒன்றுமே தெரியவில்லை. அவை இவருக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும் தரவில்லை, ஏன் எனக்கு இந்த வரம் கிடைக்கவில்லை, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாள் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த நேரத்தில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று வந்தது. ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் யார் மேலே கைவித்தாலும் அவர்களுக்கு பரிசுத்தாபியானவர் கிடைப்பார், அவர் ஜபத்துக்கு போனாலே கிடைக்கும் என்று சொல்லி அந்த கூட்டத்துக்கு நிறைய கூட்டம் வந்திருந்தது. இவரும் ஓடிப்போனார். ஓடிப்போய் அங்கே அந்த வரிசையில் இடித்து பக்கத்தில் போய் அந்த மேடைக்கு கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று கொண்டு அந்த ஊழியக்காரரையே பார்த்து கொண்டு நின்றார். ஜெபித்தார், எனக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், எனக்கு ஆவியன் வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியன்னர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தார். 3 நாள் கூட்டங்கள், 3 நாளும் போனார், 3 நாளும் ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார்.
ஆனால் ஒரு அசையும் இல்லை. சுற்றி இருக்கிறவர்கள்லாம் விழுகிறார்கள், சுற்றி இருக்கிறவர்கள்லாம் ஆடி பாடுகிறார்கள், அந்நிய பாஷையில் சத்தம் போடுகிறார்கள். இவருக்கு ஒரு அசையும் ஒன்றுமே இல்லை. கண்ணீரோடு ஆண்டவரத்தை சொன்னார், ஆண்டவர் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு எல்லாம் கேட்பவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறதே, பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல என்று சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி அழுது ஜெபித்தார். கூட்டம் முந்தா நாள் கூட்டம் முடிந்தது, எல்லாரும் கலைந்து போய்விட்டார்கள். அவர் முழங்காலிலிருந்து எந்திரிக்கவே இல்லை, அப்படியே அழுது கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஒரு ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஒரு ஊழியக்காரர் அங்கே வந்தார். ஒரு வயதானவர். அவர் வந்து, என்ன தம்பி நீங்கள் கூட்டத்துக்கு போகலையா என்று கேட்டார். அழுது கொண்டே சொன்னார், எனக்கு ஆவியானவர் நிறைவு கிடைக்கவில்லை, நான் அபிஷேகம் பெறவில்லை என்று சொன்னபோது அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தலையிலே கை வைத்து விட்டு, நீ எந்திரித்து வீட்டுக்கு போ, கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்து விட்டார் என்று சொன்னார். அவனால் அதை விசுவாசித்தான். இந்த ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இயேசுவை விசுவாசித்து அவன் எந்திரித்து போனான். அவன் வீட்டில் போய் அவன் நம்ம இரவு ஜெபிப்பதற்கு முழங்கால் படி இட போனான். அதற்கு முன்பாகவே அவன் கீழே விழுந்து உருள ஆரம்பித்தான். ஆவியானவருடைய பிரசன்னத்தை அவனால் தாங்க முடியவில்லை. அவன் வாயிலிருந்து பாஷைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு என்ன நடக்குது என்று தெரியவில்லை. அபரிவிதமான அபிஷேகத்தை அந்த நாளில் அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய தாகம், இவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே காரியம், என் இயேசு நிச்சயமாக எனக்கு செய்வார். அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் அடுத்த நிமிஷம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபை நிறைந்த தாப்பனே, இன்றைக்கி எங்களோடு கூட நீ பேசின தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. எவ்வளோ பெரிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. நீ என்ன அவத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர். உண்மை விசுவாசிக்க மட்டும் சொல்கிறது, உண்மையிலே கூடும் என்கிற அந்த ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள இன்னும் வராமல் இருந்து கொண்டிருக்கிறதப்பா. அந்த விசுவாசம் இல்லாதபடினால் தான் நாங்கள் தோற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும், அவரால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி முழுமையாக விசுவாசித்து, ஆண்டவரே எதை கேட்டாலும் என் தேவன் தருவார் என்கிற அந்த நன்மை அந்த விசுவாசத்தோடு ஜெபித்து வெற்றி பெற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றைக்கும் பாடுகளோடு கஷ்டங்களோடு கண்ணீர் வடித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிற அநேக பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கார்களப்பா. எத்தனை நாட்கள் பாடுகள், வேதனைகள், வியாதிகள் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தில் அழுது கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இன்னும் வரவில்லை. நான் ஜெபித்து விட்டேன், இனி நான் அழமாட்டேன், இனி நான் கதறமாட்டேன், என் கர்த்தர் என்னை சுகப்படுத்தி விட்டார், என் கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார், என் தேவைகளை சந்தித்து விட்டார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு எழும்ப அந்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. அவள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், அவள் கண்ணீர் துடைக்கப்பட்டுட்டும், சகல காரியத்திலும் அவர்கள் வெற்றி பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்ப்பா. அப்பொழுது உம்முடைய நாமம் மகிமைப்படுமே. கர்த்தர் மகிமைப்படுவீராக, என் தேவன் மகிமைப்படுவீராக, என் தேவன் மட்டுமே மகிமைப்படுவீராக. நசரேனா இயேசுன்னு வல்லமுன நாமத்தை கேட்கணும் ஜீவனத்தாப்பினே. ஆமேன், ஆமேன்.